எக்ஸலண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் ஃபைல்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே காப்பி அப்படிங்கிற ஒரு கமாண்டை பற்றி பார்த்தோம். இதில் இந்த காப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எந்த ஃபைல் சோர்ஸ் ஃபைல் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறோம், அது என்ன டெஸ்டினேஷன் நேமில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த சோர்ஸ் ஃபைல் பார்த்திங்கன்னா, நம்ம CON அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் நேமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கன்சோல்னு அர்த்தம். கன்சோல்னா என்னென்னா, இப்போ நம்ம அந்த கமாண்ட் விண்டோவில் என்னெல்லாம் டைப் அடிக்கிறோமோ அது என்னவாக எடுத்துக்கும் அப்படின்னா, கன்சோல் டேட்டாவாக எடுத்துக்கும். இதை நம்ம ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, கண்டினியூஸாக சில மேட்ரை டைப் அடிச்சுட்டு ஃபைனலாக கண்ட்ரோல் இஜெட் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, கண்ட்ரோல் கீ ஹோல்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இஜெட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, அந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது சீக்வலன் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் டைப் அடிக்கிற கமாண்ட்லாம் உங்களால் ஈஸியாக உணர முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. சிஎல்எஸ்ஸு, டிஐஆர் இதெல்லாம் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், காப்பி, கன்சோல், டெஸ்ட், கன்சோல் டெஸ்ட், கன்சோல் டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி. இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகுதுன்னா, இப்போது கன்சோல்னுடைய இன்புட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் யூஸிங் கன்சோல். இட் சீம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் வி கேன் க்ரியேட் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் வித்தவுட் நோட்பேட் டூல். தேங்க்யூ. இப்போது நான் டைப் அடிக்க வேண்டியதை டைப் அடிச்சினேன். இப்போ கண்ட்ரோல் இஜெட் அடிக்கிறேன், அடிச்சுட்டு என்டர் அடிக்கிறேன். ஒன் ஃபைல் காப்பீடுன்னு வருது. காப்பின்னா என்ன, இது வரைக்கும் நம்ம என்ன டைப் அடித்தோமோ இதை இந்த இதில் போய் ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்க்கலாம் டிஏஆர். இப்போ பாருங்கள், கன்சோல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சரி, இதை டைப் அடித்து பார்க்கலாங்களா. டைப் கன்சோல் டெஸ்ட், என்டர். பாருங்கள், நம்ம என்ன டைப் அடித்தோமோ அது அப்படியே வருது. இதை நோட் பேட்லேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த விதமான டூல் இல்லாமையும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது இந்த காப்பி கன்சோல் அப்படிங்கிறது என்னன்றது தெரிஞ்சிக்கிச்சு. அடுத்தது ரீடைரக்ஷன். ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். இந்த ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது பேட்ச் ப்ராசஸிங்கில் ரொம்ப ரொம்ப உபயோகமான ஒரு ஆப்ரேஷன். சரி, எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பைப்பிங் பார்த்தோம். பைப்பிங்னா என்ன, ஒரு கமாண்டினுடைய அவுட்புட் வேறு ஒரு கமாண்டுக்கு இன்புட்டாக போகிறது பைப்பிங் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கமாண்டினுடைய அவுட்புட்டை இன்னொரு கமாண்டுக்கு கொடுக்காம ரீடைரக்டட் டு எ ஃபைல், ஒரு ஃபைலை கொடுத்தோம்னா அங்கே ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போது நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, டைப்பு டெஸ்ட் செட். இது இப்படி கொடுத்தோம்னா என்ன ஆகுது, இது வருது. இதில் இந்த ஒரு குறிப்பிட்ட ஐடி நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, டைப் கமாண்ட் டெஸ்ட் செட், இதை பைப் பண்ணி ஃபைண்டுக்கு அனுப்புகிறேன். இந்த ஃபைண்ட் பண்ண ரிசல்ட்டை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் ஃபைலில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீடைரக்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ரீடைரக்ஷன் அப்படின்னா கிரேட்டர் தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்டு results டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது என்டர் அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், டிஏஆர் கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு, ஃபில்டர்டு ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டின்னு வந்துருச்சு. இப்போ டைப் ஃபில்டர்டு ரிசல்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. இப்போ பாருங்கள், நம்ம எதை சர்ச் பண்ணமோ அந்த லைன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை இந்த ஃபைலில் ரீடைரக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரீடைரக்ஷன், ஒரு கமாண்டினுடைய அவுட்புட்டை நார்மலாக கன்சோல்லையே டிஸ்பிளே பண்ணும், அதுக்கு பதிலாக எனக்கு கன்சோலில் வேண்டாம், அப்போது எனக்கு வேறு ஒரு ஃபைலில் கொண்டு போ அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிள் இருக்குது, டபுள் கிரேட்டர் தென்.
இப்படி போட்டோம் அப்படின்னம்னா இப்படி போ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், கிரியேட் ஆர் ஓவர் ரைட்னு அர்த்தம், ஓவர் ரைட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். இப்படி போட்டோம்னா அப் அண்ட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். அப் அண்ட்னா ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது கூட இப்போ வர அவுட்புட்டையும் அப் அண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இதுவும் செக் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு ஐடி எடுத்துக்கிறேன், இதையும் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறேன். ஓகே, இந்த இடத்துல இப்போது ரைட் கிளிக் அடிக்கிறேன். ஸோ இதனுடைய ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பன் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபில்டர்டு ரிசல்ட்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதில் இப்போ கண்டுபிடிக்கிற லைன்ஸை அப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போது டிஏஆர் பார்க்குறோம். இப்போ ஃபில்டர்டு ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போது ஃபில்டர்டு ரிசல்ட்ஸை டைப் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே டைப் அடித்தது ஃபைண்ட் அவுட் பண்ணுது இது. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண லைன்ஸும் அது கூட அப் அண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரீடைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாகும். நம்ம எப்போ ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணாலும் அதனுடைய ரிசல்ட்டு ஒரு ஃபைலில் போய் ஸ்டோர் ஆகட்டும், பின்னால் வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னம்னா இந்த ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நல்லா மாஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி சில ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் க்ரியேட் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை, இந்த யூடியூப்பை, கூடவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.